எவரிபடி ஹேன் பி ரிச் பை ரிச்சஸ்ட் ஹேபிட்ஸ். அதாவது பணக்கார பழக்க வழக்கத்தால் எல்லோரும் பணக்காரர்களாக முடியும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு 10 உத்திகளை தரப்போகிறது. இந்த 10 உத்திகளை பார்க்கும் முன் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வோம். வளமான பழக்க வழக்கங்கள் எவ்வாறு வெற்றியையும் செல்வத்தையும் அடைய உதவும் என்பதை அறியவும் உங்கள் நிதி எதிர்காலத்தை மாற்றக்கூடிய நிரூபிக்கப்பட்ட உத்திகள் தினசரி பழக்க வழக்கங்களை கண்டறிந்து உண்மையான செல்வத்தை அடையவும் இந்த வீடியோவில் உள்ள 10 உத்திகளை நன்கு கவனிப்போம். 1. டு லிஸ்ட். உங்கள் நாளை டு லிஸ்ட் படி தொடங்குங்கள். மிக மிக முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்தி செய்ய வேண்டியவற்றில் டு லிஸ்ட் படி முக்கியமானதை முதலில் என வரிசைப்படுத்தி தொடங்குங்கள். 2. காலக்கெடு. உங்கள் டு லிஸ்டில் உள்ள பட்டியலில் ஒவ்வொரு வேலைக்கும் யதார்த்தமான காலக்கெடுவை உறுதி செய்யுங்கள். மேலும் ஒவ்வொரு வேலை காலக்கெடுவுக்கும் எவ்வளவு நேரம் என்பதை முடிவு செய்யுங்கள். 3. பணி திட்டமிடல். பெரிய திட்டங்களை திறம்பட நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு தினசரி பிரிவுகளாகவும் மற்றும் நேரத்தின் அடிப்படையிலும் பிரித்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட பிரிவுகளில் எதிரான சூழ்நிலைகளை கவனத்தில் வைத்து கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றவும். 4. ப்ரியாரிட்டைஸ். வேலைக்கு எளிதாகவும் முக்கியமானதற்கு முன்னுரிமையும் நேரத்தை கணக்கிடவும். 5. லேசர் ஃபோக்கஸ். ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட முக்கிய இலக்குகளில் வேலையில் கவனம் செலுத்தி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். கவனச்சிதறல்கள் இல்லாமல் முக்கிய வேலைகளுக்கு திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்கி வேலைகளை சிறப்பாக முடிக்கலாம். செல்ஃப் டிசிப்ளின் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 6. டைம் லிமிட். மின்னஞ்சல், நேரடி சந்திப்புகள் போன்ற முன்னுரிமை இல்லாத வேலைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவற்றை முடித்துவிட வேண்டும். 7. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேல்யூ. உங்கள் வாய்ப்புகள் உங்களுடைய நேரத்தை அதிகமாக சாப்பிட்டுவிடும். அதனால் செலக்ட் செய்து உங்களது நீண்ட கால குறிக்கோளை தடைப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 8. டெய்லி ஷெட்யூல். உங்களுடைய முக்கிய ப்ரியாரிட்டிகளை மையமாக கொண்டு அத்தியாவசிய பணி, அதி அத்தியாவசிய பணி என பிரித்து டெய்லி ஷெட்யூலை அமைத்து அதற்கான வேலை செய்ய வேண்டும். உடல் நலம் மற்றும் மனநலம். இந்த பிஸியான ஷெட்யூலிலும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். உடல் நலத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களை கவனத்தை சிதறடிக்கும் எதற்கும் நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். 10. பெர்சனலைஸ்டு அப்ரோச். வெற்றியாளர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக செயல்படுவதை நன்கு அறிந்து உங்களுக்கென்று சிறப்பான வெற்றிகரமான செயல்படும் ஒரு யூனிக்யூ நேர மேலாண்மையை கடைபிடித்து மிக சிறப்பானது. இந்த உத்திகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து நேரத்தை திறம்பட பயன்படுத்தி அதிகபட்சமான உற்பத்தி திறனை ஏற்படுத்தி மிக சிறந்த பணக்கார வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.